தேடும் அனைத்து நபர்களுக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு வேலைவாய்ப்பு தகவலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க யார், என்ன மாதிரி வேலைவாய்ப்பு இவங்க தராங்க அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாம் யார் நடத்துகிறாங்க, எங்கே நடக்குது, என்ன படித்தவங்களாம் இந்த வேலைவாய்ப்பு முகாமை அட்டன் பண்ணலாம், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், வேலைவாய்ப்பு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் திருவாரூர், அவங்க தான் இந்த ஜாப் ஃபேரை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க இப்போ ஒரு மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம், ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு வேலைவாய்ப்பு முகாமை இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இவங்க அறிவிச்சுக்கிறாங்க. இது ஏன் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெறுறாங்க அப்படிங்கிறத திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ஜாப் வேகன்சி இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறதும், தொழில்நெறி வழிகாட்டுதல், இலவச திறன் பயிற்சி மற்றும் தொழில் பழகோர் பயிற்சி ஆள் சேர்ப்பு முகாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க இந்த ஜாப் ஃபேரில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் இந்த ஜாப் ஃபேரை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 8ஆம் வகுப்புலேருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாப் ஃபேரில் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 8th, 10th, 12th, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, எம்பிஏ, நர்சிங், பார்மசிஸ்ட், கேட்ரிங் படித்தவங்க வரைக்கும் இந்த ஜாப் ஃபேரை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த திருவாரூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறிகாட்டு மையம் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஏஜில் இருக்கவங்களாம் இந்த ஜாப் ஃபேரை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாப் ஃபேரை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஃபேருக்கு நீங்கள் போகல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்வி சான்றிதழ் மற்றும் அதுக்கான ஒரிஜினலையும் ஜெராக்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் அடையாள அட்டை, அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், ஸோ அதையும் நீங்கள் வச்சுருக்கணும். இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோங்க, உங்களோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரெசியூம்ஸு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, உங்களோட நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப் ஃபேருக்கு போகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருவரும் இந்த ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் காஸ்ட் கட்டணுமா சார், இது ஆன்லைன்லையா அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க இலவசமாக தான் எந்த ஜாப் ஃபேரை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜாப் ஃபேர் என்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7/1/2021, அதாவது அடுத்த வருடம் ஜனவரி 7ஆம் தேதி இந்த ஜாப் ஃபேர் நடக்குது. ஸோ வேலைக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஜாப் ஃபேரை நடத்துகிறாங்க. காலைல 8 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் இந்த ஜாப் ஃபேரை இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஃபேர் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரூன் பாலிடெக்னிக் சரங்குடி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் தான் இந்த பாலிடெக்னிக் இருக்குது. ஸோ இந்த பாலிடெக்னிக் காலேஜில் தான் உங்களுக்கான ஜாப் ஃபேரை இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் அவங்க இப்போதைக்கு நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், நான் யாரை சார் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்கள கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இல்லை, இந்த ஜாப் ஃபேருக்கு நீங்கள் போகணுன்னா முன்னாடியே ஆன்லைனில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இணையதள முகவரியை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது வீடியோ ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அந்த கிளிக் பண்ணி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஜாப் ஃபேருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க்கை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கேன். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் ஃபேர் போங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ
ஒரு ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு முகாம், ஒரு 300க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள், 10,000 ஜாப் ஓப்பனிங்ஸ், அது இல்லாமல் ஒரு பயிற்சி, இலவச பயிற்சி திறன். ஸோ நிறைய வழிகாட்டுதல்களை இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நடத்துகிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுறேன். ஸோ வேலை தேடி போகிற நீங்கள் யாருக்கும் எங்கேயும் ₹1 கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுறேன். இதை நாங்கள் சமூக சேவையின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். ஸோ வேலை தேடி போகிறோம், நீங்கள் யாருக்கும் எங்கேயும் ₹1 கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. உங்களை தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு பெரிய நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.